PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் சிலோன் காலனியில் அரசு ரப்பர் தோட்ட குடியிருப்பு பகுதியில் உலாவரும் புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, இந்த புலி எவ்வளவு நாட்களாக அந்த பகுதியில உலாவருது, இது என்னென்ன அச்சுறுத்தல்களை கொடுப்பதாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றாங்க? அதாவது குமரி மாவட்டத்தினுடைய அரசு ரப்பர் கழகத்தினுடைய ஊழியர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிதான் சிற்றார் சிலோன் காலனி பகுதி. இந்த பகுதியில் 8 நாட்களாக புலி நடமாட்டம் என்பது குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே புகுந்து அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்த்தக்கூடிய ஆடு மற்றும் பசு தாக்கியுள்ளது. இதில் ஆடை தாக்கிய புலி அந்த ஆட்டை கொண்டு தின்ற நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 3 நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கட்டப்பட்டிருந்த பசுவை தாக்கியுள்ளது. இதை பார்த்து அங்கு வந்த அந்த பசுவினுடைய உரிமையாளரையும் இந்த புலி தாக்கியது. இந்த புலியை அன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் நேரடியாக பார்த்து வனத்துறையிடம் இந்த தகவல் தெரிவித்து அன்று இரவு முதலே வனத்துறை இந்த பகுதியில் இந்த புலியை தேடும் பணி என்பது தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பிறகு காலையிலும் இந்த புலியை அந்த பகுதி மக்கள் பகல் நேரத்திலும் அந்த புலியை பார்த்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பீதி அடைந்ததுடன் 2 நாட்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ரப்பர் கழக ஊழியர்கள், அதாவது சிற்றார் கோட்டத்துக்கு உட்பட்ட சிற்றார் சிலோன் காலனி பகுதியைச் சேர்ந்த 80 தொழிலாளர்கள் இந்த புலியினுடைய பயத்தால் அந்த பகுதியில் வேலைக்கு செல்லாமல் வேலையை புறக்கணித்து போராட்டத்தை நடத்தி வந்தது. இந்த நிலையில் இன்று 3வது நாள் காலையில் நேற்று இரவு அதிகாரிகள், அதாவது அரசு ரப்பர் கழக அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் இந்த தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பகுதியில் நடமாடக்கூடிய புலியை பிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என வாக்குறுதி கொடுத்ததன்பில் இன்று காலையிலிருந்தே அந்த தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பியது. வழக்கமாக இவர்கள் 5 மணிக்கு வேலைக்கு செல்லக்கூடியது. இன்று காலை 6 மணி முதல் இந்த தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பிய நிலையில் வனத்துறையினர் மோப்பு நாய், அதாவது வனத்துறைக்கு சொந்தமான மோப்பு நாயுடன் இன்று 20 பேர் கொண்ட குழு அந்த சிலோன் காலனி பகுதியில் பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தில் இன்று நேற்று இரவும் இன்னும் காணப்பட்ட புலியை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் தற்போது இந்த சிற்றார் சிலோன் காலனி பகுதியில் நடமாடிய புலி தற்போது அதனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பகுதியில் நடமாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதையும் மக்கள் பார்த்திருப்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பீதி அடைந்து இருக்கும் நிலையிலும் வனத்துறை தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையால் இந்த புலியை அதிவிரைவில் பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கிராம மக்கள் உள்ளது. ஆனாலும் இரவு நேரம், அதாவது 6 மணிக்கு பிறகு யாருமே வெளியில் இறங்கக்கூடாது என வனத்துறையினர் தற்போது அவ்வப்போது வந்து விளம்பரம் செய்து வருகிறார்கள். இந்த புலியை உடனடியாக பிடிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அந்த பகுதி மக்கள் தற்போது அந்த பகுதியில் வசித்து வருகிறது. மக்களின் பாதுகாப்பு முக்கியம், வனத்துறையினர் அதனை உறுதிப்படுத்துவார்கள் என்று நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி மனு. PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.